Hello everyone, iniki namba custard cake eppadi pandradun paakalam adhu illama iniki vandha na ungalku rendu customized things kaata poren adhu enna endradhu paakalam customized fridge magnets இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் நான் உங்களை பார்த்தேன் இவங்களோட வெப்சைட்டில் பார்த்தேன் அவங்க கிட்ட நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலமா நம்ம வந்து ஃபோட்டோஸ் அமிச்சோன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கியூட்டான ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸாக அதை வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு ஒரு மேக்னெட்டோட ப்ரைஸ் வந்து 70 to 80 rupees நினைக்கிறேன் இது எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இப்போது இது இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல திக்காக இருக்குது பின்னாடி ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நம்ம கபோர்ட்ஸில் எங்கே வேணால் இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கிஃப்டாக கூட நம்ம கொடுக்கலாம் சூப்பராக இருக்குது இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இது என்னோடய பசங்களோட ஃபோட்டோஸ் நான் அப்பப்போ எந்தெந்த பிக்சர்ஸ்லாம் நல்லாயிருக்கோ சூஸ் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன் அவங்க வந்து அதை சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இது வந்து என்கிட்ட இந்த பிக்சரே இல்லை ஆக்சுவலி நான் ஃபேஸ்புக்கில் எப்போயோ ரொம்ப காலம் முன்னாடி இதை போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதை எடுத்து நான் உங்களுக்கு அமுச்சு எனக்கு இந்த மாதிரி வேணும் இதை பண்ணி கொடுங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்து அடுத்தது இது என்னென்னா ஒரு கஸ்டமைஸ்ட் கேலண்டர் இது இது வந்து இவங்களையும் வந்து நான் இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம என்ன ஃபோட்டோஸ் அனுப்புகிறோமோ அதை வந்து அவங்க கேலண்டரை அப்படியே நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க குவாலிட்டி ஒவ்வொரு ஷீட்டோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது நம்மளுக்கு எந்த மாதிரி நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கிட்டேன் உங்களுக்கு நீங்கள் என்ன டிசைன் சொல்கிறீங்களோ அவங்களே அந்த மாதிரி கூட அனுப்புவாங்க உங்களுக்கு எல்லாமே அவங்க பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் ப்ராடக்டை நம்மளுக்கு திருப்பி அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பில் இந்த ஓகேவான்னு கேட்டுக்கிறாங்க நம்ம ஓகேன்னு சொன்னால் அதே ஃபைனலைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க இல்லை நம்ம ஏதாவது சேஞ்சஸ் வேணால் நம்ம சொன்னோன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இது இவங்க ரெண்டு பேரும் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க பின்னாடி ஒரே சவுண்டு அதனால நான் வந்து எல்லாம் மியூட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கஸ்டர்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் மைதா 1 cup கஸ்டர்ட் பவுடர் 3 tablespoons வெனிலா எசன்ஸ் பேக்கிங் பவுடர் எக்கு பால் 1 cup சர்க்கரை 1/2 cup எண்ணெய் 1/2 cup இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த நம்ம சர்க்கரையை போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மைதாவோட 1 teaspoon பேக்கிங் பவுடர் சேர்த்து இதை நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவை நம்ம அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம 3 முட்டையும் உடச்சி இதில் போட்டுடலாம் நான் இப்போ வந்து கையிலெல்லாம் பிளெண்ட் பண்ண போகிறதில்ல நான் வந்து மிக்சியில் போட்டு டைரெக்டாக அடிச்சிட போகிறேன் அதோட நம்ம பொடிச்சு வச்சுருக்கேன் அந்த சர்க்கரையும் அதோடு சேர்த்துடலாம் அதோட எண்ணெய் அந்த 1/2 cup எண்ணெயும் அதில் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம்லாம் அடிக்க தேவையில்லை சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அடித்தா போதும் ஒரு பவுலில் அதை மாற்றிடலாம் இதிலிருந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ அதை இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரு கடாயில் நம்ம வந்து பால் அந்த 1 cup பாலை நம்ம அதில் சேர்த்துக்கலாம்
கூட இந்த கஸ்டர்ட் பவுடரையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். இது வந்து ப்ரௌன் அண்ட் பால்சன், இது ரொம்ப காலமாக இருக்குது, நல்ல குவாலிட்டியான கஸ்டர்ட் பவுடர் இது. இதில் 3 டேபிள்ஸ்பூன் நம்ம சேர்த்து லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிடணும். வந்து நான் இந்த கஸ்டர்ட் பவுடரில் வெனிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் அது நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம அதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். லேசாக விட்டுட்டோன்னா அது கட்டி கட்டி ஆகிடும். ஸோ கைவிடாமல் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். அதோட நம்ம மைதா மாவு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு எந்த டின் நம்மளுக்கு வேணுமோ அதை நல்லா நம்ம எண்ணெய் இல்லைன்னா பட்டர் வச்சு நல்லா எல்லா பக்கமும் அதை அப்ளை பண்ணிடலாம். சைட்ஸ்க்கும் நல்லா நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஒரு பாஸ்மென்ட் பேப்பர் இல்லை பேக்கிங் ஷீட் எடுத்து நம்ம அதே ஷேப் கட் பண்ணி நம்ம அதில் வச்சிடலாம். கொஞ்சமாக ஒரு 1 டீஸ்பூன் மைதா பொடி எடுத்து நம்ம அந்த சைடில் மட்டும் அதை அப்படியே நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இந்த நம்ம இந்த எக் மிக்ஸ் இருக்குல்ல அதோட இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸையும் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எங்கேயுமே எந்த லம்பும் இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது இந்த ட்ரேக்கு மாற்றி நான் அவனில் 180 டிகிரியில் ஒரு 25 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நான் பேக் பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன். அவ்வளோதான், பேக் ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான கஸ்டர்ட் கேக் ரெடி. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இது செம ஈஸியான ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.